ठावे पूजा भक्ति मजसिन। ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மத்திய பிரதேஷில் இண்டோர் வந்திருக்கோம். இண்டோரில் வந்து நானா மகராஜ் டர்னேக்கர், இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களா, இவர் தான் நானா மகராஜ் டர்னேக்கர் வாழ்ந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். இவரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வினி சிட்லூரிமா அவங்களுடைய புத்தகத்தில் த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் லீலா 93 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாபா பக்தர், நம்மளுடைய நானா மகராஜ் டர்னேக்கர். இவர் வந்து ஒரு மகான், தத்த வழியில் வர்ற ஒரு மகான். இந்த மகானுடைய வாழ்ந்த வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதுதான் அவர் வாழ்ந்த இடம், நானா மகராஜ் டர்னேக்கர். நம்மளுடைய வினிமாவுடைய புத்தகத்தில் லீலா 93 த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானா மகராஜ் டர்னேக்கர்ன்றவர் மத்திய பிரதேசத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு மகான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் அண்ணா சின்சினுக்கர் அப்படின்ற பாபா பக்தர் வருவார். அவருடைய சொந்தக்காரவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா உஷா பண்டிட். அவங்களும் பாபா பக்தை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மும்பையிலேருந்து அவங்க எப்பயும் ரெகுலராக மத்திய பிரதேஷ்க்கு போய் நம்மளுடைய நானா மகராஜ் டர்னேக்கரை வணங்கிட்டு வருவாங்க. அவருக்கு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு வந்து நம்மளுடைய ஆஸ்தான குரு வந்து ஷீரடி சாய்பாபா, நம்ம பாபாவை விட்டுட்டு இப்படி வேற ஒரு மகான்கிட்ட போகிறோமே, அது தப்பாச்சே, நம்ம அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நானா மகராஜ் டர்னேக்கரை ரொம்ப பிடிக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு குழப்பம், ஒரு சங்கடமான நிலைமையில் இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் இரவு வியாழக்கிழமை வந்து அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் என்னன்னா, நம்மளுடைய பாபா துவாரகமாயில் உட்காந்துருக்காரு. அவருடைய பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நானா மகராஜ் டர்னேக்கர், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இவரும் பாபா பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு. அந்த அம்மா உஷா பண்டிட் அவங்களும் துவாரகமாயில் இருக்காங்க. அப்போ பாபா என்ன செய்கிறாருன்னா, ஒரு உதி எடுத்து கொடுக்குறாரு. அந்த உதி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உதி வந்து சல்லடை சல்லடையாக இதாக இருக்கும். ஆனால் பாபா அப்போது அந்த கனவில் வந்து அவர் துவாரகமாயில் உஷா பண்டிட்டுக்கு உதி கொடுக்குறாரு. அந்த உதி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பந்து வடிவத்தில் அந்த உதி வந்து நம்மளுடைய பாபா வந்து நம்மளுடைய உஷா பண்டிட்டுக்கு கொடுக்குறாரு. பக்கத்தில் நானா மகராஜ் டர்னேக்கர், இவங்க சங்கடப்படுறாங்க, அந்த உஷா பண்டிட் வந்து நானா மகராஜ்ன்ற ஒரு மகானை பார்க்க போகிறாங்கல்ல, அவரும் பக்கத்திலே பாபா பக்கத்திலே உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் கனவில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது நம்மளுடைய நானா மகராஜ் பாபா பக்கத்தில் உட்காந்துருக்கவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த உதியை வந்து உன் நாக்கில் வச்சு ஓம்னு எழுது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நானா மகராஜ் டர்னேக்கர் வந்து பாபா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு துவாரகமாயில் இதெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் துவாரகமாயில் நடக்குது. அதுக்கடுத்து அவங்க டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. அது வந்து கனவுன்னு தெரியுது. அது வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நடக்குது. இருந்தாலும் அவங்க மனசு வந்து ஒரு சஞ்சலத்திலேயே இருக்காங்க. சஞ்சலத்திலேயே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கும் போது, அவங்க வந்து ஷீரடிக்கு போகலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நடக்குது. வியாழக்கிழமை அன்னைக்கு இரவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய கணவர்கிட்ட ஷீரடி போகணும்னு சொல்கிறாங்க. இந்த கனவை பற்றி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் அவங்களுடைய கணவரும் பார்த்தீங்கன்னா, இப்போது உன்னை தனியாக நான் எப்படி அனுப்புறது அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் அவங்களுடைய சொந்தக்காரவங்க உஷா பண்டிட்டோட சொந்தக்காரவங்க, நாங்கள் இப்போ ஷீரடி கிளம்புறோம், நீங்களும் வாரீங்களா அப்படின்னு கேட்டோடனேவும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அவங்க வந்து ஷீரடி போகிறாங்க. ஷீரடியில் அவங்க வந்து ஹோட்டல் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஹோட்டலில் தான் தங்குறாங்க. அந்த இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் வந்து இன்னமும் இருக்குது ஷீரடியில். அந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாபா மூர்த்தி அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. அந்த பாபா மூர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா தினமும் ஒரு பண்டிட் வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய உஷா பண்டிட்டும் அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அவங்க வந்து பாபாவை பார்க்குறதுக்காக துவாரகமாய் போகிறாங்க. துவாரகமாயில் அப்போ காக்கடா ஆர்த்திக்கு போகிறாங்க. காக்கடா ஆர்த்தியில் அந்த காலத்தில் துவாரகமாயிலே நடக்குது. துவாரகமாயில் உள்ளே உட்காந்து காக்கடா ஆர்த்தி பண்ணுறாங்க. இப்போல்லாம் நம்ம துவாரகமாயில் காக்கடா ஆர்த்தி நடக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே உட்கார முடியாது. நம்மளுடைய பாபாவுடைய நிம்பார் இங்கேலாம் துணிக்கு பக்கத்தில் எல்லாம் அவங்க வந்து துணி பக்கத்தில் உட்காந்து பாபாவோட காக்கடா ஆர்த்தி அட்டன் பண்ணுறாங்க. அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து இந்த அளவுக்கு கவர் பண்ணது கிடையாது. இப்போ நமக்கு வந்து ஷிரடியில் வந்து பாபா துணி வந்து சுற்றி கவர் பண்ணியிருக்காங்களே, அந்த காலத்தில் அப்படியெல்லாம் கவர் பண்ணது கிடையாது. அவங்க துணிக்கு பக்கத்தில் உட்காந்து அவங்க வந்து கண்ணை மூடி பாபாவோட ஆரத்தி பாடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. டட்டுன்னு சத்தம் கேட்டவுடனே பார்த்திங்கன்னா அவங்க கண்ணை
கண்ணை திறந்து பார்க்கும்போது துணியில் போட்ட தேங்காய் வந்து டப்புன்னு வெடித்து அது வெளியே செதறி விழுகுது. அந்த செதறி விழுந்ததில் அவங்க பார்க்குறாங்க, அதில் பாபாவுடைய உதி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பந்து வடிவத்தில் இருக்கிறத பார்க்குறாங்க. டக்குன்னு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை எடுத்து அவங்க அப்படியேவும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி பாபாவோட உதியை எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா மன சங்கடப்பட்டாங்க, இந்த மாதிரி நானா மகாராஜன்ற மகானை பார்க்க போகிறோமே நம்ம பாபாவை விட்டுட்டு அப்படின்னு யோசிக்கும் போது பாபா வந்து கனவில் வந்து உதி கொடுப்பார். துவாரகமாயில் அவருக்கு பக்கத்தில் நானா மகாராஜும் உட்காந்துருப்பார். அப்போது அந்த உதி வந்து பார்த்திங்கன்னா பந்து வடிவத்தில் இருக்குன்னு நான் சொன்னேன், அவங்க கனவில் பார்த்த அதே பந்து வடிவத்தில் அவங்க நேரடியாகவே பார்க்குறாங்க. அதை எடுத்துகிட்டு அவங்க வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போனதுக்கு பிறகு சாயங்காலம் அவங்களால தர்ஷன் போக முடியல, ஏன்னா அவங்களுக்கு வந்து பின்னாடி ஸ்பைனல் கார்டு வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் அவங்க கூட வந்தவங்களெல்லாம் தர்ஷன் போங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா பாபா மூர்த்தி இருக்குல்ல, அந்த மூர்த்திக்கிட்டே உட்காந்து பாபாவை கண் கலங்கி பாபாவை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் இருக்கிற பாபா மூர்த்தியை அவங்க வந்து கும்பிட்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம், அவங்களால பாபாவை பார்க்க போகலை அன்றைக்கி ஈவினிங். அப்போது அவங்க அழுகிறத பார்த்த ஒரு பண்டித், நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் பண்டித் வந்து பார்த்திங்கன்னா பூஜைலாம் பண்ணுவாங்கன்னு, அப்போது ஒரு பண்டித் வர்றார். அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரபாகர் தேஷ் பாண்டே. அவர் வந்து அந்த உஷா பண்டித்துக்கிட்ட பேசுகிறாங்க. உஷா பண்டித்தும் பிரபாகர் தேஷ் பாண்டே கிட்டே பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. அப்போ உஷா தேஷ்பாண்டே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அண்ணா சின்சினுக்கர், அவங்களுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்மளுடைய தேஷ்பாண்டே பிரபாகர் தேஷ்பாண்டே என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து ஷாமாவுடைய சொந்தக்காரர் அப்படின்னு பேசுகிறாங்க. பேசினதுக்கு பிறகு அவர் சொல்கிறாரு எப்படி இருக்கீங்க எங்கேருந்து வரீங்க அப்படின்னோடனே அவங்க வந்து நானா மகாராஜை பற்றி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு, நான் நானா மகாராஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ நம்மளுடைய அந்த பிரபாகர் தேஷ்பாண்டே அந்த பாபாவுக்கு பூஜை பண்ணுற அந்த பண்டிட் என்ன சொல்கிறாருன்னா நான் நானா மகாராஜோடைய மிகப்பெரிய ஃபாலோயர், அவர் எப்பெல்லாம் ஷீரடி வராரோ அவர் எங்கள் வீட்டில் தான் தங்குவார், அவர் மிகப்பெரிய பாபா பக்தர் அப்படின்னு அவர் சொன்னோடனேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துருச்சு உஷா பண்டித்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம், ஏன்னா நமக்கு பாபா மட்டும்தான், பாபா இருக்கும்போது நான் எப்படி வேற ஒரு மகான்கிட்ட நான் கும்பிட முடியும், வேற மகானை நான் பார்க்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா பாபா கனவுல காட்சி கொடுக்குறாரு. உஷா பண்டிட் வந்து துவாரகமாயில் இருக்கிற மாதிரியும், அதுக்கு அந்த துவாரகமாயில் பாபாவும் நம்மளுடைய நானா மகாராஜும் பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரியும் பாபா உதி கொடுக்குற மாதிரியும் கனவு வந்துச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நேரடியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஷாமாவுடைய சொந்தக்காரரான பிரபாகர் தேஷ்பாண்டே அவர் என்ன சொல்கிறாருன்னா நானா மகாராஜ் ஒரு மிகப்பெரிய பாபா பக்தர், அவர் எங்கள் வீட்டில் தான் தங்குவார் எப்போல்லாம் ஷீரடி வந்தா அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அங்கேயே சாஷ்டாங்கமாக பாபாவை நமஸ்காரம் பண்ணுறாங்க. அப்படி நானா மகாராஜ் வாழ்ந்த வீடான இண்டோரில் இருக்கிற மத்திய பிரதேஷில் இண்டோரில் இருக்குங்க, இங்கே தான் அவருடைய வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த வீட்டை தான் நம்ம வீடியோ எடுத்து பண்ணியிருக்கோம். இன்னும் இந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறணும்னா நம்மளுடைய வினிமாவுடைய புத்தகம் டிவைன் மேனிஃபெஸ்டேஷன்ற புத்தகத்தில் லீலா 93 வந்து பார்த்திங்கன்னா நானா மகராஜ் டர்னேக்கரை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாய் லீலா மேகசின்லையும் இந்த கதையை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்படி பாபாவும் நானா மகராஜ் டர்னேக்கரும் ஒன்று தான் அப்படின்றத வந்து பாபாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் உஷா பண்டிட்டுக்கு அவர் வந்து நிரூபிச்சிருக்காரு. அந்த நானா மகராஜ் டர்னேக்கர் வாழ்ந்த வீட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். पूजा भक्ति मजसिन ठावे पूजा भक्ति मनी वसे प्रभु नित आसक्ति मनी वसे